இப்போ வந்து நான் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றுறது சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஆறு அகல் வச்சுருக்கேன் பாருங்கள், ஆறும் பொட்டு வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஆறு தீபத்துலேயும் அழகாக பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஆறு தீபத்துக்கும் நெய் விடணும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு தீபம் ஏற்றி நம்ம என்ன வேண்டி ஏற்றுறோமோ அது நிறைவேறும். ஆறு தீபம் ஏற்றணும், ஆறு வாரம் ஏற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஆறு தீபம் ஏற்றி முருகராண்ட நம்ம இது பண்ணிவிட்டு அங்கே வச்சிடணும். வச்சுட்டு ஆறு சுற்று சுற்றணும் கோவிலில் முருகர்கிட்ட. ஆறு சுற்று சுற்றிட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் நெய் விட்டுட்டேன் நான். நெய் விட்டு நெய் தீபம் தான் ஏற்றணும். திரி இதெல்லாம் நாங்களே வீட்டில் தயார் பண்ணுற திரி தான் இது. என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆறு சுற்று சுற்றிட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டி கும்பிட்றோமோ அது ஆறாவது வாரமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி முருகப்பெருமானை வேண்டி கும்பிடுங்க. நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நிறைவேறும். ஆறு தீபம் ஏற்றணும் அழகாக. ஏற்றி அவரண்ட மண் நம்ம வேண்டுதல் பண்ணணும். இதுக்கு பூ கூட வச்சுக்கலாம். நம்ம நம்மக்கிட்ட என்ன பூ இருக்குதோ அந்த பூ வச்சுக்கலாம். மலரிப்பூ இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு கரெக்டாக ஆறு சுற்று சுற்றணும். நம்ம கோவிலில் ஆறு சுற்று சுற்றிட்டு ஏழாவதாக சுற்றும்போது அடிப்பிரதட்சணன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யணும். அடிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு ஆறு வாரம் விடாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம நினச்சது நிறைவேறும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். பூ இருந்தால் இந்த மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு பூ வச்சா கூட போதும். நம்ம சாமிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் விளக்கு ஏற்றி எடுத்துன்னு போய் முருகராண்ட எல்லா கோவில்லையும் குருக்கள் இருப்பாங்க, அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் முருகுக்கு இதில் ஆரத்தி மாதிரி எடுப்பார். எடுத்ததும் நம்ம அங்கேயே வச்சுட்டு இந்த தட்டு முருகராண்டையே வச்சுட்டு நம்ம ஆறு சுற்று சுற்றணும். அந்த கோவிலை ஆறு சுற்று சுற்றிட்டு ஏழாவதாக ஒரு சுற்று அடிப்பிரதட்சணன்னு சொல்லுவாங்க. அப்படியே அடிப்பிரதட்சணம்னா அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கால் வச்சு நடந்து போகிறது தான் அடிப்பிரதட்சணம். அந்த மாதிரி நடந்து போய் முடிச்சுட்டு ஆறு வாரம் இதே மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு ஏழாவது வாரம் நம்ம சாமிக்கு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணிவிட்டு கொடிமரத்தாண்டை வந்து ஒரு தேங்காய் சோற தேங்காய் விட்டுடணும். விட்டுட்டால் நம்ம நினச்சது நடக்கும். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும். நல்லா வச்சுருப்பாங்க நம்மளை, சாமியும் நல்லா அருள் கொடுக்கும். நம்ம இதில் விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாமிக்கு இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி முருகர் கோவில் பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் எந்த முருகர் கோவிலாக இருந்தாலும் போகலாம். ஆறு முகம் இருக்கிற முருகர் கோவிலாக இருந்தாலும் போகலாம், ஒரு முகம் இருக்கிற முருகர் கோவிலாக இருந்தாலும் போகலாம். நம்ம வீட்டுக்கிட்ட எந்த முருகர் கோவில் இருக்குதோ அந்த முருகர் கோவிலை நம்ம வழிபட்டாலே போதும். முருகா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.